சேனலுக்கு ரெண்டாவது ஸ்டேக் வந்திருக்குது. ரெண்டாவது ஸ்டேக் வந்திருக்கு, அது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அப்ளெக்ஸு ப்ரைவேட்டு லிமிட்டெடு, ஏண்டா கூமுட்டை, கொஞ்சமாவது சோறு தானே திங்கிறீங்க, அறிவு ஏதாவது இருக்காடா உங்களுக்கு? கிளிப்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நீ என்னடா பண்ணணும், ஒன்று வார்னிங் கொடுக்கணும், அப்படி அதையும் கேட்கலனா நீ கிளைம் கொடுக்கணும், அதையும் கேட்கலனா அதான் நீ ஸ்ட்ரைக்கு கொடுக்கணும். ஏண்டா எழுத்தமையுமே வாடா ஸ்ட்ரைக்கு கொடுப்பீங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமாக அண்ட் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, சேனலில் என்ன விஷயம் நடந்தாலும், சேனலில் என்ன அப்டேட் நடந்தாலும், சேனலை பற்றி என்ன விஷயம் நடந்தாலும் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே இது வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். துரும்பு ஒரு தூசி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நாண்டா கூட எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இந்த சேனலில் என்ன நடந்தாலும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோ ட்ரோல் வீடியோ, காமெடி வீடியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேனலுக்கு ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்திருக்குது. ரெண்டாவது ஸ்ட்ரைக் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தீங்க. நான் அந்த நேரத்தில் நான் ரிப்ளை பண்ணால் முடியலை, என்னால் கொஞ்சம் ஒரு மாதிரி அதையே நினச்சிக்கிட்டே இருந்தேன். ரெண்டாவது ஸ்ட்ரைக்கு வந்திருக்கு, அது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க சேனலுக்கு, அதாவது அடுத்தவங்களோட வீடியோவாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்க. அது எடுத்தமையுமே காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுக்கக்கூடாது, அதான் யூடியூப் போல ரூல்ஸே. அப்ளெக்ஸு ப்ரைவேட்டு லிமிட்டெடு, ஏண்டா கூமுட்டை, கொஞ்சமாவது சோறு தானே திங்கிறீங்க, அறிவு ஏதாவது இருக்காடா உங்களுக்கு? ஏண்டா நான் வந்துட்டு தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னே வந்தேன். உன்னோட கிளிப்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நீ என்னடா பண்ணணும், ஒன்று வார்னிங் கொடுக்கணும், அப்படி அதையும் கேட்கலனா நீ கிளைம் கொடுக்கணும், அதையும் கேட்கலனா அதான் நீ ஸ்ட்ரைக்கு கொடுக்கணும். ஏண்டா எழுத்தமையுமே வாட ஸ்ட்ரைக்கு கொடுப்பீங்க? யூடியூப்பில் போய் இந்த அப்ளெக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ்லேயே நிறைய பேர் புலம்பி புலம்பி வீடியோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து நான் எப்படியாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடாமல் எங்கேயுமே போகாமல் அந்த அப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், அந்த ஒரு கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதோட வெப்சைட்டுக்கு போய் அந்த வெப்சைட்டில் கமெண்ட் பண்ணி அப்புறம் அந்த அப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். இன்ஸ்டாகிராமில் அவங்ககிட்ட போய் பர்சனலாக மெசேஜ் பண்ணி எவ்வளோ பேர் எனக்கு மோதல் அங்கே போய் என்னோடய சேனல் போயிடுச்சு, 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படின்னு வடக்கன்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே கமாண்டில் வந்து அழுது புலம்பிகிட்டு இருக்கானுங்க. ஃபேக் கம்பெனி முக்காவாசி இவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, இவங்க வந்துட்டு தேவையில்லாத காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படின்தான். பொதுவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை தப்பாக பேசுகிறதுக்கு ஒரு 4 வருவாங்க, நல்லதாக பேசுகிறது ஒரு 4 வருவாங்க. தப்பாக பேசுகிறதுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் அவனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்தீங்கன்னா பிறகு என்ன மயிருக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து வீடியோ போடுறீங்க, 4 பார்க்குற மாதிரி வீடியோ போடுறீங்க? இது இந்த கம்பெனிக்கு மட்டும் கிடையாது, கப்பிள் சேனல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு தான். நீங்கள் வந்துட்டு என்கிட்டே சொல்லியிருக்கீங்க நிறையா பேர், பிறகு என்ன மயிருக்குடா நீங்கள் வந்து இங்கே வந்து வீடியோ போடுறீங்க? பொதுவில் ஒரு விஷயம் நடந்தால் 4 அதை பற்றி காமெடியாக பேசுவான், 4 அதை பற்றி கிண்டல் பண்ணி பேசுவான், அது அவங்கவுங்க விருப்பம், அதுக்கெல்லாம் பயந்தேனா பிறகு என்ன மயிருக்கு நீ இங்கே வரேன்னு நான் கேட்குறேன். அது அதையும் மீறி வீடியோ போட்டால் ஸ்ட்ரைக் கொடுத்து அவனை அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது, யாருமே என்னை பற்றி பேசவே விடக்கூடாது அப்படின்னு. நான் வந்துட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படியே சேடாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். ஏன்னா நேற்று இந்த வீடியோ பண்ணியிருந்தேன்னா நான் இவ்வளோ பேசியிருக்க மாட்டேன், கொஞ்சம் சேடாக அப்படியே எடுத்துகிட்டு போய். சரி ஓகே, என்னமோ இப்போ அதே வந்துருச்சு, நான் அவங்களை திட்டி என்ன ஆக போகுது, எனக்கு அவங்க மேலே அவ்வளோ கடுப்பில் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்கானுங்க, உங்களோட கிளிப்பை யூஸ் பண்ணால் வார்னிங் கொடுங்க இல்லைன்னா கிளைம் கொடுங்கடா, அதுக்கு வர பணமாவது. நமக்கு வந்து ஒரு வீடியோக்கெல்லாம் இந்த ஏதோ ஒரு வீடியோவில் நடராஜ் நிலா வீடியோ ஓரளவுக்கு 2,000-3,000 போன வீடியோ, அது வந்துட்டு நம்ம சேனலில் எவ்வளோ ஏறி இருக்குன்னா 55-60 3,000 வீடியோக்கு எவ்வளோக்கோ வந்திருக்கு. இதுலேயும் 100 தான் இப்போ நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் எத்தனை ரூபா வரும் நீங்களே முடிவு பண்ணிங்க. ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் இந்த நந்துவை பெட்ரோல் பண்ணி போட்டேல ஒரு வீடியோ, ஹையஸ்ட்டாக போன வீடியோ எவ்வளோ வந்திருக்குன்னா 15 எவ்வளவோ வந்திருக்கு. அந்த 15 வச்சு நான் டீ தான் குடிக்க முடியும். இப்படி உங்களை பற்றி போடுற வீடியோவுக்கு எங்களுக்கு அமௌண்ட்டும் வராது, ஒரு மானியும் வராது, பிறகு என்ன மயிருக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்குறீங்க? அதான் எனக்கு புரியவே இல்லை. இத்தனை வருஷமாக நான் ஃபஸ்ட்டு சேனல் ஓப்பன் பண்ணது வந்துட்டு 2019 ஓப்பன் பண்ணேன், பிளாக் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல். இது வரைக்கும் இந்த சேனலோட பேரை நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன். பிளாக் தமிழ் அப்படின்ற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஃபேஸ் காமிக்காமல் ஒரு 70-80 வீடியோ போட்டிருப்பேன் ஃபேஸ் காமிக்காமல். அதுக்கப்புறம் ஃபேஸ் காமிச்சு ஒரு
அது ஒரு 70-80 வீடியோ போட்டுப்பேன் நினைக்கிறேன் அதே சேனலில். மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 200 பக்கமாக போட்டிருப்பேன் அந்த சேனலில். முன்னாடி போட்டது யாவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணது வந்துட்டு அந்த சேனல் பிளாக் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலில் நானாக தான் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணி நானாக தான் அந்த அக்கௌண்ட்டையும் நானாக தான் டெலிட் பண்ணேன். அதுக்கப்புறம் அன்லைக்கு விக்கி அப்படின்ற ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 80 வீடியோ பக்கம் போட்டிருந்தேன். நான் ட்ரோல் வீடியோ போட்டிருந்தேன். இதே பேரில் தான் முன்னாடி ஓப்பன் பண்ணி ட்ரோல் வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 70-80 வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வந்துட்டு இந்த 5 மினிட் கிராஃப்ட் யூடியூப் சேனலை ட்ரோல் பண்ணனால அது தம்ப்லைனு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தனால யூடியூப்பே எனக்கு ஸ்டைக்கு தந்தாங்க. கம்யூனிட்டி கெட்லைன்ஸ் இந்த ஸ்டைக்கு வந்து வேறு யாரும் தர முடியாது, யூடியூப்பே தான் தர முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டைக்கு தந்தாங்க. நான் மறுபடியும் எனக்கு தெரியல அதெல்லாம். மறுபடியும் நான் அதே தமிழை நோக்கி ஓட்டி மறுபடியும் அதே ஸ்டேக் தந்தாங்க. நான் மறுபடியும் ஓக்கி ஓட்டி மறுபடியும் தர 3 ஸ்டேக்கு சடனாக அப்படியே அடுத்தடுத்து வரவிட்டு சேனலே பேன் பண்ணிட்டாங்க. அந்த பேன் பண்ணது வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு வீடியோவோ ரெண்டாவது வீடியோவோ அந்த வீடியோ தான் நான் போட்டிருப்பேன் என்னோடய சேனல் போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாளே நான் இந்த ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணி இங்கே வந்து நான் வீடியோ போட்டேன். 3வது சேனலில் கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து வீடியோ போட்டு 10 பேர் 20 பேர் நமக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்துட்டு அதிகமாக இல்லை. லிங்க் சென்ட் பண்ணோம்னு வச்சுக்கோமே பார்க்கவே மாட்டானுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கவே மாட்டானுங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதே கிடையாது. இந்த சேர் சாட்டில் நான் எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 4000 போஸ்ட்டு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். 4000 போஸ்ட்டு ஒரே ஆளாக போட்டிருக்கிறேன். வீடியோ லிங்க் மட்டும் சேர் சாட்டில் ஷேர் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து மானிட்டேஷன் ஆன் பண்ணி இன்னும் நான் பேங்க் அக்கௌண்ட்டு கூட யூடியூப்பில் நான் கொடுக்கல. $1000 வாச்சா $100 வந்தால் தான் பேங்க் அக்கௌண்ட்டே கொடுக்க முடியாது. நான் இன்னும் அதையே கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு போய் நம்ம ஒன்றும் இந்த இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக கிடையாது, டிக்டாக் பிரபலமாக கிடையாது, ஃபேஸ்புக் பிரபலமாக கிடையாது. நாமளாக தான் நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அங்கிட்டு திரும்பிட்டு நிற்கிறவனே நாமளாக தான் தட்டி திரும்பி கூப்பிடணும் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. நம்ம போய் நின்னால் அவங்களே திரும்பி பார்க்குற அளவு நம்ம ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆளெல்லாம் ஒரு பிளாட்ஃபாரத்தில் வளரணும் முன்னேறணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 சாதாரணமான விஷயமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டப்பா அப்பாடா நமக்கு வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம வீடியோ போட்டோமையா உடனே பார்க்குறது காலையினாலே ஓகே டைம் இருக்கிறப்ப வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு 10 பேராவது இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ தான் கொஞ்சமாக சந்தோஷம். ஆனால் அதுக்குள்ளேயும் 2வது ஸ்டேக்கே அனுப்பிவிட்றானுங்க. இப்போ நான் 1வது ஸ்டேக்கு போட்டே 1 மாதம் தான் இருக்கேன். 1வது ஸ்டேக்கு வந்தேன். இதில் ஒரு காமெடியான விஷயம் என்ன தெரியுமா, இந்த 2 ஸ்டேக்கு வந்த வீடியோவும் நானாக போடலை. கமாண்டில் நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, கமாண்டில் நீங்கள் கேட்குற வீடியோவை போட்டனால தான் எனக்கு ஸ்டைக்கே வந்திருக்கு. என்ன ஒரு கொடுமை சரவணா. அப்புறம் அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் அந்த ஒரு பிக்சர் ஒன்று போட்டிருப்பேன். அது ஓகே, நிறைய பேர் அது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு மாதிரியாக இருந்தது. அது பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குமோ தெரில, ஜஸ்ட் வீடியோ போடுறான் ஒரு அக்கௌண்ட் தானே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த வீடியோவுக்கு பின்னால் எனக்கு எவ்வளவு வேலை பார்க்குறான். நான் மட்டும் இல்லை, யூடியூப்பில் தனியாக நின்று வீடியோ போடுற எல்லா பேர்த்துக்குமே தெரியும் ஒரு வீடியோக்கு பின்னால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேலை பார்க்குறாங்க. எனக்கெல்லாம் எடிட்டிங்கே சத்தியமாக 100%க்கு 1% முன்னாடி இருக்கும் பார்த்தீங்களா. 0-0க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் இருந்தால் அதே நான். அந்த 1% கூட எனக்கு தெரியாது, சத்தியமாக ஒன்றுமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக நானாக பழகி ஒவ்வொரு யூடியூப் சேனலையும் பார்த்து இது இப்படி பண்ணுறாங்களா நம்ம இப்படி பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி எல்லாம் போச்சு. போக விடமாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு பக்கத்து தைரியமாக சொன்னாலுமே அது நம்ம கையில் இல்லை. இப்போ இந்த தமிழா நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, இதை நான் போட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி போட்டது, 2 மாதம் ஆக போகுது கிட்டத்தட்ட. 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு இப்போ ஸ்ட்ரைக் தரானுங்க லூசு. அதனால் நான் என்ன பண்ணினேன், நம்ம சேனலில் இருக்கிற அந்த சீரியல் ஷோல் டிவியில் என்னென்ன ஷோ இருக்குது அதெல்லாம் நம்ம என்ன ட்ரோல் பண்ணியிருக்கோமா, நல்லா வியூஸ் போனேன் எல்லா வீடியோவுமே நான் டெலிட் பண்ணிட்டேன். இந்த யூடியூப் சேனலில் ட்ரோல் பண்ணுறது, காமெடி வீடியோவை ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோவை வச்சுருக்கிறேன் நான் எல்லாத்தையுமே. சரி நம்ம வீடியோவுக்கு ஆசைப்பட்டு அந்த வீடியோ வச்சுருந்தா சேனலே போயிடு அப்படின்ட்டு எல்லா வீடியோவுமே பாதி இது டெலிட் பண்ணிவிட்டேன். பிளேலிஸ்ட்டே டெலிட் பண்ணிட்டேன். போய் தொலைங்கடா அப்படின்னு விட்டால் போதுங்களா அப்படின்னு எல்லா வீடியோவுமே டெலிட் பண்ணிவிட்டேன். இப்போ எதுக்கு நான் அதை நின்று சொல்லிட்டு இருக்கேன்னா,
இந்த வீடியோ எப்போ போகும் அப்படின்னு எனக்கே தெரியாது. போகக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சு, போகாது அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. நாளைக்கே நம்ம பிம்பா மக்கா பற்றி ட்ரோல் பண்ணுறான், அவங்க ஸ்ட்ரைக்கு தர வாய்ப்புகள் இருக்குது. சொல்ல முடியாது யார் எங்கிட்டிருந்து முதுகில் குத்துவானே சொல்ல முடியாது. ஸோ என்னோடய சாட் சேனல் லிங்க்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் மறுபடியும் அதையே சொல்லிகிட்ருக்கேன். என்னோடய சாட் சேனல் லிங்க்கு கீழே கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இப்போதைக்கு நான் வீடியோ சாட் சேனல் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். இந்த சேனல் போயிடுச்சுன்னா நம்ம அதிலேருந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எப்படியாவது கொஞ்சம் 1000 சப்ஸ்கிரைபர் அதுக்கு மேலே கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது சத்தியமாக நடக்காத காரியம்னு நான் சொல்ல மாட்டேன். அது ரொம்ப வருஷம் ஆயிரும். இதுக்கே நான் பல வருஷம் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரதுக்கே நான் பல வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன். அதில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம்.